ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في كلامه القديم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يهديكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العظيم. وقال رسول الله سيدنا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف: إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى. وقال أيضا: ليس منا من لم يرحم صغيرنا ويغفر كبيرنا، أو كما قال عليه الصلاة والسلام: எல்லா புகழும் அகிலத்தை படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹு ரப்பல் ஆலமீன் அவனுக்கே உண்டாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிருக்கும் உயிரான, நம் உயிரினும் மேலான உத்தம முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், சுகதாக்கள், ஹத்தாபுகள், அவுலியாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் நேர்மைக்கும் தன்னிகரற்ற மார்க்கமாகிய இஸ்லாம் நமக்கு அழகான வாழ்க்கை நெறிமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கின்றது. வெறுமனே வணங்குங்கள், வணக்கத்தை ஏவுங்கள் என்று மட்டும் சொல்லாமல் அதனுடன் கூடிய மனித வாழ்விற்கு மிக முக்கியமான அங்கம் பிற மனிதர்களை மதிப்பது, மனித உரிமைகளை பாதுகாப்பது குறித்து இஸ்லாம் நமக்கு வரலாறு ரீதியாக, சம்பவங்கள் ரீதியாக நிறைய கற்றுக் கொடுத்திருக்கின்றது. மனித உரிமை வருகின்ற டிசம்பர் 10 வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே என்று சொல்வார்கள், உலக மனித உரிமை தினம் என்று சொல்லி உலகம் முழுக்க அது கொண்டாடப்படுகிறது, போற்றப்பட வேண்டிய விஷயம்தான். என்றாலும் அந்த நாள் மட்டும் அதை தூக்கி கொண்டாடிவிட்டு மற்ற நாட்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அதே சமயம் அலட்சியமாக தாந்தோன்றித்தனமாக மனித மானங்களை, மனித உயிர்களை அலட்சியம் காட்டுவது என்பது அறியாமையிலும் பெரிய அறியாமையாகும். இஸ்லாம் எப்படி கலிமா, தொழுகை, ஜகாத், ஹஜ்ஜு, நோன்பு என்றெல்லாம் வணக்கங்களை வழிநெடுந்து பேசியுள்ளதோ, அதே போன்று ஒரு மனித மானம் குறித்து அது எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதனுடைய உயிர் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதெல்லாம் குறித்து இஸ்லாம் பேசியது போல் உலகத்தில் எந்த மார்க்கமும் பேசியது கிடையாது. மனித உயிரும் அவனது மானமும் எல்லா மக்களுக்கு மத்தியிலும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. மனித உரிமை என்றால் என்ன? ஒரே வார்த்தையில் அழகாக சொல்லிவிடலாம், மனிதன் அவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தக்க நேரத்தில், தக்க தருணத்தில், அவன் எந்த தொந்தரவும் இல்லாமல், சச்சரவும் இல்லாமல் அதை பெற்றுக்கொள்வது, அதுதான் மனித உரிமை. உலகத்தில் நிறைய உரிமைகள் இருக்கலாம், பெண் உரிமை, சமத்துவ உரிமை, வாரிசுரிமை என்றெல்லாம் பல உரிமைகளை அணுகிக் கொண்டே சொல்லலாம். ஆனால் எல்லா உரிமைகளிலும் மிக முக்கியமானது மனித உரிமை. என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களின் அன்பிற்குரிய சஹாபாக்களும் இது குறித்து நிறைய விஷயங்களை இந்த உம்மத்திற்கு எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் அவர்கள் வாழ்ந்தது மட்டுமல்லாமல் முன்மாதிரியாக செயல்பட்டிருக்கின்றார்கள்.
பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள ஊர்களில் மிகப்பெரியதாக கண்ணியத்துவமாக கூறியது ஒரு ஊர் மக்கா. அந்த மக்காவிலே மிக கண்ணியமான விஷயம் அல்லாஹ்வின் இறை இல்லம் காபத்துல்லா என்று நாம் சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த காபத்துல்லா, அந்த காபத்துல்லாவை முஹம்மது ரசூலுல்லா சுற்றி கொண்டே வருகையில், சவாப் செய்து கொண்டு வருகையில் அந்த காபத்துல்லாவை பார்த்து அவர்கள் சொன்ன வார்த்தை, நீ எப்படி இவ்வளவு கண்ணியத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறாய், அல்லாஹ்விடத்தில் உன்னது கண்ணியம் ரொம்ப பெரியது, ஆனால் உன்னுடைய கண்ணியத்தை காட்டிலும் மனிதனுடைய ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பெரியதாகும் என்று சொல்லி, அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு வீட்டை மனித உயிரோடு மானங்களோடு என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக அங்கு சுட்டி காட்டினார்கள். இப்ப அந்த அளவிற்கு மனித மானங்களும் உயிர்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு புள்ளி விவரம் நாம் எடுத்து ஆராய்ந்து பார்த்தால் அதிலே வருகிறது, சிறைச்சாலைகள் போலீஸ் கட்டடியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வருடத்திற்கு 4000 உயிர்கள் பறிபோகின்றன. சிறைச்சாலையில் போலீஸ் கட்டடியில் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, அதே போல தமிழ்நாட்டில் வருடத்திற்கு ஒரு முறை சுமார் 3 லட்சம் உயிர்கள் விபத்தினால் இறந்து போகின்றன. இது போன்ற ஒவ்வொரு உயிர்களும் நிறைய விதத்தில் இறந்து போய் கொண்டு இருக்கின்றன. குற்றங்களுக்கான தண்டனை அதே போன்று மற்ற விஷயங்கள் அகற்றியம் காட்டாமல் அதை சரி செய்து கொண்டு வந்து இதையெல்லாம் நாம் சரியாக செய்தால மனிதனுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட்டுவிடும். ஒருவன் சரியாக ஒரு தவறை செய்து விடுகின்றான், தவறை செய்தவனை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், அவனது தவறை அகற்றியம் காட்டாமல் அவனை எப்படி தண்டிக்க வேண்டும், மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் எல்லாம் என்று பார்க்காமல் அவனை எல்லோரை போட்டு சமமாக நடத்துகின்ற பொழுது நாட்டில் எல்லாவித தவறுகளும் குறையும், அதே போன்று சிறைச்சாலையில் வீணாக உயிர்களும் சேதமாக ஆகும். என் பெருமான் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்கள் போகின்ற விஷயத்தில் நிறைய விழிப்புணர்வு இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். உயிர் அவ்வளவு சீக்கிரம் சென்றுவிடக் கூடாது என்று உலகத்தில் எந்த தலைவனாவது அப்படி யோசித்திருக்க முடியுமா? ஒரு தடவை நபி தோழர்களில் ஒருவர் பயணத்தில் எல்லா நபி தோழர்களோடு சென்று கொண்டிருக்கிறார். அவர் சென்று கொண்டிருந்த சமயம் பார்த்து ஒரு கல் எதேர்த்தியாக வந்து அவருடைய தலையில் பட்டு அடித்து விடுகிறது. கல் பட்டவுடன் காயம் ஏற்பட்டு அந்த சஹாபி நோய்வாய்ப்படுகின்றார், அவருக்கு முடியாமல் போகிறது. பக்கத்தில் உள்ள சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு காயம் ஆயிருக்குது, மண்டையில் அந்த மாதிரி ரத்தம் பட்டு ஒரு மாதிரி அடிபட்டுருக்குது, நான் இப்போ புளிப்பு கடைக்கையாக இருக்குது, நான் குளிக்கணும், குளிச்சிக்கலாமா, தயமம் செய்யலாமா, தயமம் செஞ்சால் நல்லாயிருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொல்கிறது. கூட இருந்த சஹாபிகள் தயமம் செய்வதற்கான அனுமதி இருக்கிறது மார்க்கெட்டு, இந்த மாதிரி ஒரு நேரம் அப்படின்னா தாராளமாக தயமம் செய்யலாம், அங்கே ஒரு கட்டு போட்டு அந்த மசதை செஞ்சுட்டு மற்ற இடத்த ஃபுல்லாக கழுவிக்கலான்ற மாதிரி சட்டம் இருக்குது. சஹாபாக்கள் அதை அறியாமல் பெருமானாரிடம் அதை பற்றி ஆலோசனை செய்யாமல், இல்லை நீங்கள் குளித்தால் ஆக வேண்டும், குளித்தால் தான் உங்கள் தொழுகை கூடும் என்றவாறு சொல்லிவிட்டார்கள். பிறகு அவர் குளிக்கிறார், பெருந்தொடகை நீக்கி கடமையான குளிப்பை அவர் நீக்கியவுடன் சிறிது நாளில் அவர் மௌத்தாகி விடுகிறார். அந்த சஹாபி சஹாபாக்கள் சொன்ன வார்த்தை அலட்சியம், ஆலோசனை செய்யாத விழிப்புணர்வு காட்டாததன் அலட்சியத்தினால் அந்த இடத்தில் அந்த சஹாபி தயமுமை பயன்படுத்தாமல் அவர் குளித்து நோய்வாய்ப்பட்டு இறந்து விடுகிறார். பெருமானாரின் காதுக்கு இந்த விஷயம் வருகிறது. ஒரு சஹாபி வந்து இப்படி கேட்டாரு, அவருக்கு இப்படி ஆச்சு, நாங்க தயமம் செய்யக்கூடாது, குளிக்கணும்னு சொல்லிட்டோம், இந்த மாதிரி ஆயிரத்தி சஹாபாக்கள் அந்த உண்மையை அப்படியே ஒத்துப்பாங்க. அதனால்தான் அவங்க மேன் மக்கள் எதையுமே மறைச்சி சொல்றது, பெருமானாரிட்ட உன்னை கூட்டி சொல்றது, குறைச்சி சொல்றது அப்படின்ற அந்த பட்ச சஹாபாக்களுக்கு கிடையாது. இப்ப நாங்கள் இப்படி சொன்னோன்னொன்ன ரசூலுல்லாஹ் அவர்கள் மீது கோபப்பட்டு, அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் லட்சணம் அந்த சஹாபாக்கள் விஷயத்துல கடிந்து பேசுவாங்க. இப்ப மார்க்கம் ஒரு விஷயத்தை, ஒரு உயிரை, ஒரு மானத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும், உயிர் போகின்ற நிலையில் அவனை எப்படி மார்க்கம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றது. அந்த வகையில் தான் அவைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். இன்னொரு புறம் பார்த்தால் உடல் மெலிந்த எலும்புகள் எல்லாம் வெளியில் தெரிகின்ற அளவிற்கு உள்ள ஒரு நபர் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு வருகிறார். தவறாக நடந்து
முஹம்மது ரசூலுல்லாவின் தர்பாரில் இந்த விஷயத்தில் கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. யார் ரசூலுல்லா, இவர் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு விட்டார், என்ன தண்டனை என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் வாயை திறக்காமல் அப்படியே இருக்கின்றார்கள். அந்த நபரை சார்ந்த மக்கள் எல்லாம் சபைக்கு வந்து, யார் ரசூலுல்லா, இவருக்கு நோய் வித்தியாசமானது, இந்த மாதிரி எலும்பு தெரிஞ்சமான நம்ம காலத்துல யாருமே கிடையாது, அவர் தவறு செஞ்சுட்டாரு தான், தண்டனை என்பது என்ன என்று கேட்கின்ற பொழுது முஹம்மது ரசூலுல்லா சொன்னார்கள், 100 கட்டையடி அடிக்கணும். கல்யாணம் ஆகாத ஒரு நபர் பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டு பாலியலில் சிக்கிவிட்டால் அவருக்கு 100 கட்டையடி என்பது இஸ்லாத்தினுடைய குற்றவியல் சட்டம் அப்படின்னு இருக்கும் போது தல்லாளன் எடுத்து சொல்றாங்க. அந்த மக்கள் பேசுறாங்க, 100 அடிதான் அடித்தா அவர் இறந்துருவாரு, அவர் ஏற்கனவே உடல் பலகீனமானவர் அப்படின்னு. அப்ப சல்லாலயத்துல சொன்ன ஒரு சின்ன சிந்தனை, ஒரு ஆலோசனை, மார்க்க சட்டத்தையும் நான் நிறைவேற்ற வேண்டும், அதே சமயம் அவரது உயிரையும் நான் பாதுகாக்க வேண்டும். ஒரு உயிர் போகக்கூடாது அப்படின்றதுல முஹம்மது ரசூலுல்லா எந்த அளவிற்கு தீர்க்கமாக தெளிவாக செயல்பட்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சல்லாலயத்துல சொல்றாங்க, 100 கட்டையடியில அடிக்க வேணாம், 100 குச்சிகளை ஒன்றாக இணைத்து கட்டி அவரின் மேல் 1 அடி அடியுங்கள் போதும், தண்டனையை நிறைவேற்றிய கட்டத்தில் அவர் வந்து விடுவார் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சிந்தனையை கொடுக்கிறார். ரசூலுல்லா அந்த இடத்துல கடுமையா செயல்பட்டிருந்தாலும் இஸ்லாத்தின் சட்டத்தை நான் கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆகுவேன் என்று சொல்லி அவர்கள் தீர்க்கமாக ஒரு உறுதியுடன் செயல்பட்டிருந்தால் ஒரு உயிர் அநியாயமாக போயிருக்கும், குற்றம் அவருக்கு குற்றமாக தெரிந்திருக்காது என்று சொல்லி பெருமானார் இந்த சிந்தனையை அந்த உம்மத்திற்கு கொடுத்தார்கள். இப்ப நாம் யோசிக்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனையையும் நிறைவேற்றியவாறு அவருக்கு அந்த தவறையும் புரிய வைத்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு சமுதாயத்துல கொலை குற்றம் என்று பார்த்தால் நிறைய நடக்கிறது, வீணான உயிர்கள் எத்தனையோ விஷயத்துல, அணுகுண்டு வெடிப்பது, இயற்கை குற்றம், செயற்கையாக ஏற்படுகின்ற தீ விபத்து போன்றவைகள், குடும்பத்தில் உள்ள விவகார பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, பொறாமை, என்னென்னவோ பிரச்சனைகளாக நாம் பார்க்கின்றோம். எல்லாத்திற்கும் ஒரே தீர்வு மரணம். அவனை சாவடித்து விட்டால், அவனை மரணமாக்கி விட்டால் எல்லாம் சரியாக ஆகிவிடும் என்ற எண்ணம் தான் மனிதனுக்குள் குடிகொண்டு இருக்கிறதே தவிர அதை எப்படி சரி செய்ய வேண்டும், ஒரு தலைவனான நாட்டினுடைய ஆளுநர் ஜனாதிபதி அதை எப்படி கையாள வேண்டும் என்ற யுக்தி அவர்களுக்கு தெரிவது கிடையாது. அதனால் மனித மனம் குறித்து அவர்கள் எந்த சிந்தனையும் இல்லாமல் தாந்தோன்றிக்கரமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது நம்முடைய இந்த சமுதாயத்தில் மிக கவலைக்கிடமான ஒரு விஷயம். பெருமான ரசூலுல்லா சொன்னார்கள், மக்கள்கிட்ட நீங்க அவங்க பண்புக்கு ஏற்றவாறு பழகுங்கள். எல்லா மக்கள் நம்ம ஒரே மாதிரி பார்க்க முடியாது. ஆயிஷா நாயகி அவர்கள் ஒரு சமயத்தில் தன் வீட்டுக்காரர்களுக்கு எல்லாம் சொந்தக்காரர்களுக்கு ரொட்டியை சமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தெரிந்த ஒரு பணக்காரர் அந்த உணவை கடந்து அப்படி சொல்லுகின்றார்கள். செல்லும் போது ஆயிஷா நாயகி அந்த பணக்காரரை அழைத்து, நீங்களும் சாப்பிடுங்கள் என்று கண்ணியமாக அவரை வழி நடத்துகின்றார்கள். அதே சமயம் இவர் வந்துட்டு போன பின்னாடி ஒரு யாத்திரகன், ஒரு மிஸ்கின் அந்த பக்கம் போறான். வந்த உடனே அவருக்கு ஒரு ரொட்டி எடுத்து கொடுங்க, அவரை உள்ளெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடுலாம் கூப்பிடல, ரொட்டி எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சஹாபாக்கள் அப்படியே செய்யறாங்க. இப்ப சஹாபாக்கள் அவர் சாப்பிட்டு போன பின்னாடி கேட்கிறாங்க, பணக்காரரை கூப்பிட்டு நீங்க உட்கார வச்சு சாப்பாடு போட்டீங்க, அதே அந்த ஏழைக்கும் யாத்திரைக்கும் நீங்க செய்திருக்கலாம் அல்லவா, அல்லது பணக்காரரை நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஏழை மாதிரியே ரொட்டியை கொடுத்து நீங்க அனுப்பிச்சிருக்கணும், இப்ப அவரை மட்டும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறீங்களே, ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னு சஹாபாக்கள் ஆயிஷா நாயகிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்களா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள், அஞ்சிருநாச மனாஜிலவும், மக்களை அவர்களின் தரத்தில் வையுங்கள். ஒரு பணக்காரனை ஊர்ல உள்ள கண்ணியமான நபரை ஒரு நல்ல பண்புள்ளவரை கூப்பிட்டு இந்த ரொட்டியை வச்சுக்கோ போ அப்படின்னு சொன்னா அவர் மனசு கஷ்டப்படுத்தும். ஆனா ஒரு மிஸ்கின் ஒரு யாத்திரனை பொறுத்த வரைக்கும் ரொட்டியை கொடுத்து அவர் என்ன வேணா போய் சாப்பிட்டுப்பாரு, அது அவங்க மனசு கஷ்டப்படுத்தாது. அப்ப யாரை நம்ம எப்படி வழி நடத்தணுமோ, ஒரு மனித உரிமையில் மனித மானத்தில் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படியெல்லாம் சரியாக மிக நேர்த்தியாக சரியாக செயல்பட்டு காட்டியிருக்கின்றார்கள் நம்முடைய முந்தைய சமுதாயத்து மக்கள். ஆயிஷா நாயகி குறித்து நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்துல நாம் பார்க்க முடியும். அதே சமயம் உமர் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருக்கின்றார்கள். எகிப்து ஒரு புறம் இஸ்லாமிய ஆட்சி கொண்ட நகரமாக,
இஸ்லாமிய ஆட்சி கைப்பற்றப்பட்ட நகரமாக அந்த இடத்துல எகிப்து ஆகிவிட்டது. இப்ப இஸ்லாம் செழிப்பாக இருந்து கொண்டிருக்கும் அந்த வேளையில் எகிப்திலே அம்ரு இப்னு ஆஸ் என்று சொல்லப்படுகின்ற சஹாபி கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எகிப்திலே கவர்னர் அவர். இப்ப கவர்னராக போது அந்த சமயம் அம்ரு இப்னு ஆஸ் உடைய சஹாபியின் மகன் இன்னொரு நபரோடு குதிரை போட்டி வைக்கிறாங்க. குதிரை போட்டி வச்ச உடனே உமர் அலி அல்லாஹ் அன்ஹு யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு மனிதனுடைய மானத்துல சரியா செயல்பட்டுருக்கிறாங்க, மனிதனுடைய மானம் போக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றத எந்த அளவுக்கு உஷாரா இருந்திருக்காங்கன்றது பாருங்க. குதிரை போட்டி வைக்கிறாங்க, குதிரை பந்தயம். இந்த கவர்னருடைய மகனும் குதிரையை ஓட்டுறாரு, இந்த பக்கம் எதிர்த்தரப்புவாதிகளும் குதிரையை ஓட்டுறாங்க. கடைசியில பாத்தீங்க அப்படின்னா எதிர்த்தரப்புவாதிகள் ஜெயிச்சிடுறாங்க குதிரை பந்தயத்துல. இந்த மகனுக்கு கோபம் வந்து, எங்களுடைய அத்தா இந்த நாட்டினுடைய கவர்னரா இருக்காரு, இப்ப நான் தோத்து போனது பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லி, இந்த ஒரு நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இல்லையா ஈகோன்னு, இப்ப அந்த ஈகோல என்ன பண்றாரு, ஜெயித்தவரை கூப்பிட்டு அடிச்சிடுறாரு, கசியடியை வச்சு அடிச்சிடுறாரு. கசியடியை வச்சு இப்படி அடிச்ச உடனே அவர் ரொம்ப காயப்பட்டு உமர் அலி கிட்ட நேரா வராங்க. குதிரை போட்டு நடந்துச்சு, நான் தான் ஜெயித்தவன், நான் ஜெயிச்சிட்டேன்ற காரணத்தினால ஒரு பொறாமையில என்னை வந்து கசியடி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உமர் அலி கிட்ட சொன்ன உடனே, உமர் அலி என்ன செய்திருக்க வேண்டும், அவங்க ஆட்சி காலத்துல இருந்துட்டு என்ன வேணா செய்யலாம், இன்னைக்கு செய்யறாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன வேணா செய்ய முடியும், ஆனா நீதிக்கே பேர் போன நேர்மைக்கே மிக உயர்ந்த உமர் அலி அல்லாஹ் அவர்கள் செய்த மிக அழகான விஷயம், யாரு அந்த நபர் அடிச்சாங்களோ அவர்கிட்ட அந்த சாட்டையை கொடுத்து இப்ப நீங்க அடிக்க எல்லாம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப மனித மானம் குறித்து உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அவர்கள் மட்டுமல்ல முந்தைய சமுதாயத்து மக்கள் எல்லாம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்ன வார்த்தை, ஒரு சபை மூன்று பேருக்காக தவிர விரிவுபடுத்தப்படாது. ஒரு சபையில இந்த மூன்று நபர்களை யாராவது ஒருத்தங்க வராங்க அப்படின்னா நீங்க அந்த சபையில விரிவாக்கம் செய்யணும்னு சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினார்கள். அது யார் யார், வயது முதிர்ந்த பெரியவர் இவர் ஒன்று, இரண்டாவது அதே சமயம் அந்த ஊரினுடைய அரசன், ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடிய நல்ல பண்பு கொண்ட அரசன், இவங்க சபையில வராங்க அப்படின்னா கொஞ்சம் விரிவாக்கம் செஞ்சு இடம் கொடுக்கணும். மூணாவது நபர் கல்வி படித்த மகான் ஞானி என்று சொன்னார்கள். இன்னைக்கு இந்த மூணு பேருக்குமே நம்ம கண்ணியம் கொடுக்கறது கிடையாது, குறிப்பா பெரியவங்களுக்கு. சல்லாலத்தினுடைய தெளிவான அதிர்ச்சி இருக்கு, பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா நீங்க அசைஞ்சு என்ன பண்ணணும், இடம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. வீட்டில் உள்ள பெரியவங்க வராங்க, உறவுக்காரர்கள் வருகின்றார்கள், வீட்டில் உள்ள பிள்ளைகள் அதை மதிக்கிறதே கிடையாது, கையில மொபைல் செல்போனு நவீனத்துக்கு அடிமையாகி பெரியவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு சலாம் கூட இல்லை சின்ன பசங்கள்கிட்ட. சின்ன பசங்கள்கிட்ட சலாம் இல்லை அப்படின்றத கூட நம்மளுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததில்லை, சொல்லிக் கொடுத்து பழகவில்லை என்று சொல்லிதான் நாம் சொல்ல வேண்டும். இப்ப இது போன்ற மனிதனுடைய மானங்கள் இன்றைக்கு இன்றைக்குள்ள இந்த தலைமுறை மக்களுக்கு ஆங்காங்கே பறக்கப்பட்டு கொண்டிருந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது, சரியாக அவைகள் தேடப்படுவதே கிடையாது. அதே சமயம் மனித உரிமை மீறலில் மிக முக்கியமான விஷயம், பெண் குழந்தைய யாரும் இன்னைக்கு கண்டுகொள்றதே கிடையாது. ஆண் குழந்தை பிறந்தா வர சந்தோஷம், பெண் குழந்தை பிறந்தா வரது கிடையாது. சில மக்களுக்கு அவனுக்கு ஆண் குழந்தை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆரம்ப காலத்துல நிறைய மக்கள் அப்படித்தான் வாழ்ந்தாங்க, ஜாகிரியத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க, அறியாமை காலம். இந்த அறியாமை கால மக்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், சம்பவத்தை நீங்கள் படித்தீர்களேயானால், பெண் மக்கள் பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களை குழி தோண்டு பறிச்சிருவாங்க. பெண் குழந்தை பிறந்து விட்டால் அவர்களின் முகம் கருப்பாக மாறிவிடும். முகம் கருப்பா மாறிடும் அப்படின்னா அல்லாஹ் ஒரு உதாரணத்துக்கு சொல்றான், முகம் கருப்பாயிரும் அப்படின்னா முகம் வந்து ஒரு மாதிரி சோகமாயிரும், பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு சமாச்சாரம், ஒரு சம்பிரதாயம், பெண் குழந்தை பிறந்தா அதை புதைச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் ஆரம்பத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உடைக்கும் பண்ணமாக அல் பின்து பரக்கா என்று சொன்னார்கள். அல் பின்து பரக்கா என்றால் பெண் மக்கள் பரக்கத்தானவர்கள். எந்த வீட்டிலாம் யாருக்கெல்லாம் பெண் குழந்தை இருக்குதோ அந்த வீடு பரக்கத்தான வீடுன்னு இருக்கும். அதை நீங்கள் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். என் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அதற்கு இன்னும் மேலான ஒரு ஹதீஸ், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களின் காலடியில் உள்ளது என்று சொல்லி பெண் மக்களையும் பெண் குலத்தையும் பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய இடங்களில் இப்படி புகழ்ந்து பேசியுள்ளார்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சொன்னதிலிருந்து அவர்கள் பயான் செய்து உம்மத்திற்கு விளக்கியதற்கு பின்பாக பெண் குழந்தை நமக்கு பிறக்காதா அப்படின்னு சகாபாக்களை இயங்கினாங்க. இப்ப பெண் குழந்தையை
புதைப்பது, அவர்கள் பிறந்தால் முகம் குறிப்பது, இதுவெல்லாம் மனித உரிமையில் அத்துமீறலுக்கான அடையாளம் என்பதை நாம் இந்த உலகத்தில் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள், லைச மின்னா மல்லம் இரகம் சகீரனா மலம் யுவாக்கிர் கபீரனா. பெரியவர்களுக்கு மரியாதை காட்டாத ஒருவரும் சிறியவரிடத்தில் அன்பு பாராட்டாத ஒருவரும் நம்மை சார்ந்தவன் அல்ல. அவன் முஸ்லீமாக இருந்தாலுமே அவன் சரியான முஸ்லீம் கிடையாது என்று சொல்லி என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பேசியிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், எத்தனை குடும்பத்துல ஒரு மருமகள் மாமியார படிக்கிறாங்க, பெரியவங்களுக்கு அன்பு பாராட்டுறது கிடையாது, மரியாதை செலுத்துறது கிடையாது. எத்தனை மாமியார் மருமகளுக்கு, தன்னை விட வயசுல சின்ன பொண்ணு தானே, மருமகளா இருந்தா என்ன நம்முடைய மகதானே அப்படின்ற இன்னொரு மகளாக அவளை பார்த்து விட்டால் அந்த வீட்டுல பிரச்சனையே இருக்காது. ஆனா அது யாரும் செய்யறது கிடையாது. பெருமானால் இவர்களை போன்ற மக்களுக்கு சொன்ன சரியான ஹதீஸ், மன்னம் எருகம் சகீரனா வளம் அக்கீர் கபீரனா லைசமின்னா என்று சொன்னார்கள். பெரியவங்களுக்கு அன்பு பாராட்ட வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும், சின்னவங்களையும் அதையே செய்ய வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹ் உலகத்தினுடைய ஈருலகத்தின் தலைவர் அவர்கள், சின்ன பசங்க அவங்களை கடந்து போனாங்க அப்படின்னா சலாம் இவங்க சொல்லுவாங்க, சின்ன பசங்க நமக்கு சொல்லுங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்க வீட்டுல பாக்குறீங்க, ஒரு அத்தா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாரு, பையன் உள்ள வந்தாலும் சலாம் சொல்லுன்னு அவர் நினைப்பாரு. ஆனா இவர் வந்து சலாம் சொல்ல மாட்டாரு பையன், ஏன்னா ஈகோ, நம்ம பையன் நம்ம எப்படி சலாம் சொல்றது அப்படின்ற அந்த நினைப்பு இருக்கு பாத்தீங்களா. இதுதான் இது போன்ற நினைப்புகள் எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸுக்கு சரியான எடுத்துக்காட்டுகளா. சின்னவங்க இருக்கிறாங்களா எப்பவுமே அன்பு பாராட்டணும், பெரியவங்க வந்தாங்கன்னா மரியாதை செலுத்தியாக வேண்டும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மனித உரிமையில் மிக உச்சகட்டமான விஷயம் இதைகள். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தையும் நெகிழ்வூட்டும் அறிவுரைகளையும் நாம் எல்லாம் இந்த உலகத்திலே ஒவ்வொரு விஷயத்திலும் சஹாபாக்கள் வரலாறு நாம் பார்க்க முடிகிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் இந்த மனித உரிமையை இன்னும் மேம்படுத்தி காட்டும் விதமாக அழகான ஒரு ஹதீஸை சொன்னார்கள், இன்னம்மா யாரைக்குள் பல்லுலி அகலில் பல்லுலி அகலுள் பல்லி. அதாவது பிறப்பிற்குரியவர்களின் சிறப்பை அறிபவர்கள் எல்லாம் சிறப்பிற்குரிய மக்கள் தான். ஒரு மேன்மக்களை ஒரு பெரியவங்களை ஒருத்தவங்க மதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு மேன்மக்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு நல்ல கல்வி படித்தவரை, நல்ல பண்புள்ள ஒரு மனிதரை ஒருத்தர் மதிக்கலை அப்படின்னா இவர் கீழ்த்தரமானவர் அப்படின்றத பெருமானார் ரசூலுல்லாஹ் சொல்லாமல் சொல்லிவிட்டார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் எத்தனை கல்வியுடைய மக்களை, பெரியவர்களை, நம்முடைய வீட்டு முதியவர்களை நாம் மதிக்கிறோம் அப்படின்றது யோசிச்சு பார்க்கணும். கிட்டத்தட்ட 60-70 வயசு தாண்டி ஒரு வீட்டில் ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா மனித உரிமையை மீறலை நீங்கள் அதை காணலாம். சாப்பாடு கொடுக்குற விஷயத்தில், அவங்களுக்கு வந்து கழிவறைக்கு கூட்டி செல்ற விஷயத்தில், ஒரு ஆடு மாடு நடத்தப்படுவதை போன்று அவர்கள் நடத்தப்படுகின்றார்கள் நம்முடைய வீட்டில். அவ்வளவுதான், அவங்க வாழ்ந்து முடிச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கிறது இல்லையா, இதுவெல்லாம் நம்முடைய வீட்டில் பரக்கத்து வராமல் இருப்பதற்கான நாமளே வழிவகுக்கின்ற விஷயம். மனித உரிமையில் மிக முக்கியமான விஷயம் பெரியவர்களை மதிப்பது, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அவரவரது உரிமைகளை செய்து கொடுப்பது. பிள்ளைகளுக்கு சரியான அந்த உரிமைகளை செய்து கொடுக்காத ஒவ்வொரு தாய் தந்தையும் மனித உரிமையை மீறிவிட்டார்கள் என்பதை தவிர நாம் எதையும் சொல்ல முடியாது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே சொன்ன இன்னொரு அழகான ஹதீஸ், மா அக்ரம ஷாபுன் ஷைஹன் லி சின்னிஹி இல்லா கையலல்லாஹு லஹு ஐந்த சின்னிஹி மையக்குனிஹு. ஒரு இளைஞன் ஒரு முதியவருக்கு அவருடைய முதுமை பருவத்தை பார்த்து கண்ணியம் செய்தால் அந்த இளைஞன் முதுமையாக ஆகின்ற பொழுது அவனுக்கு கண்ணியம் செய்யும் ஒரு நபரை அல்லாஹ் நியமித்து விடுகிறான் என்று சொல்லி சொன்னார்கள். இன்றைக்கு எத்தனை வாலிபர்கள் பெரியவர்கள் கண்ணியம் செஞ்சு நம்ம பார்க்கணும். பெருமான ரசூலுல்லாஹ் அவங்க சபையில உட்கார்ந்துருக்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாம் மொத்தமா உட்கார்ந்துருக்கிறாங்க, இந்த சஹாபாக்களின் கூட்டத்தை கிழித்தவாறு ஒரு பெரியவர் வந்து கொண்டிருக்கிறார். பெரியவங்க வராங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் வழிவிடாம கொஞ்சம் சுணக்கம் காட்டுறாங்க. பெருமான ரசூலுல்லாஹ் இதை கண்டுபிடித்துதான் இந்த அதிசயம் சொன்னார்கள், லைச மின்னா மன்னம் எரகம் சகீரனா வயோ அக்கீர் கபீரனா. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல் இந்த ஹதீஸ், பெரியவர்களுக்கு மரியாதை செய்யாத ஒருவரும் பெரியவர்களிடத்தில் அன்பு பாராட்டாத ஒருவரும் நம்மை சார்ந்த மக்கள் கிடையாது என்று சொல்லி பெருமானார் இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் இதை செய்தார்கள். ரோட்ல பெரியவங்க போறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டத்துல பெரியவங்க வராங்க அப்படின்னா அது தெரிந்த நபரோ தெரியாத நபரோ பெரியவர்களை மதித்தாக வேண்டிய பண்பு உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் வளர்த்து கொடுக்க வேண்டும்.
என்றைக்கு அதை அவர் தவறிவிட்டாரோ, வீட்டில் பறக்கத்தில்லை, நம்முடைய வேலையில் பறக்கத்தில்லை, நேரத்தில் பறக்கத்தில்லை, இப்படி எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் பறக்கத்தை நம்மிடமிருந்து பிடுங்கிவிட்டார் என்று சொல்லி சொன்னால் அது மிகையாக ஆகாது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனித உரிமையை மதிக்கின்ற விஷயத்தை வெறுமனே அந்த நாளாக மட்டும் நாம் எடுத்து அன்றைய நாளில் மட்டும், இப்ப சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு டீச்சர்ஸ் டே, வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே, குழந்தைகள் தினம், ஆசிரியர் தினம் அப்படின்னு அந்த வேர்ல்டு லெவல்ல உலக தினங்கள் வந்துருச்சுன்னா அது ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல மட்டும்தான் போடுறாங்களே தவிர அதை அவங்க நடைமுறை வாழ்க்கையில அமல்படுத்துறதே கிடையாது அப்படின்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான கேளிக்கையான விஷயம். இப்ப சரியா பாருங்க, டிசம்பர் 10 வர டிசம்பர் 10 அன்னைக்கு ஸ்டேட்டஸ்ல போட்டிருப்பாங்க வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு, மனித உரிமை தினம், மனித உரிமை பேணப்பட வேண்டிய தினம். ஆனா அவர் மனித உரிமையை சரியா பேன்றவரா, பெரியவங்களை மதிக்கிறவரா, நாலு பேரை மதிக்கிற மகனா அவர் இருக்க மாட்டாரு அப்படின்றது மட்டும் நிச்சயம். செல்போன்களில் போட்டு என்ன பண்ணணும், வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து அதை செயல்படுத்தணும் அப்படின்றதுல நம்மளில் இருக்கின்ற ஒவ்வொரு நபரும் ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். எனவே அல்லாஹ் கொடுத்த இந்த மனித மானங்களை நாமளும் நம் மற்றவங்களுக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கணும், நம்மளும் மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம். செய்தான் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்க்கு நம்ம ஒருபோதும் சிறுக்கு வச்சிடக்கூடாது. இறைவன் தான் என் ரப்பு அப்படின்னு சொல்லி அவன் தெளிவா இருந்தான். செய்தான் அவன் சொர்க்கத்தை விட்டு வெளியே வர ஒரே காரணம் அல்லாஹ்வின் கட்டளையே மறுத்தான். அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய அடியார், இந்த உலகத்தில் நான் அனுப்பிய கலீஃபா என்று சொல்லி அல்லாஹ் செய்தான் சொல்லி என்ன பண்றான், சஜிதா பண்ணுன்னு சொல்றான். அப்ப சஜிதாவை அவன் மதிக்காமல் அந்த இடத்துல அல்லாஹ்ட்ட அவன் லாஜிக் பேசுறான், நான் நெருப்பு, நீ படைத்த ஆதம் இருக்கிறாரு அவர் மண், ஒரு சாதாரண மண் இருக்கு ஒரு நெருப்பு தலை வணங்காது, அதனால் நான் சஜிதா செய்ய மாட்டேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் அவன் அறிவை புகுத்தி யோசித்தானே தவிர சொன்னது யார் என்று அவன் பார்க்கவில்லை. ஆனா அவன் பாருங்க, அல்லாஹ்வின் விஷயத்தில் அவன் மிக தெளிவாக நம்மளை படைத்தவர் அப்பு சிறுக்கு வைக்க கூடாது, நம்ம அவனை உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்றத தெளிவா ரொம்ப தெளிவா செய்தான் இருந்தான். அவன் தவற விட்ட ஒரே ஒரு விஷயம், யாரு சொல்றான்னு பார்க்கல, என்ன விஷயன்றத அவன் பார்த்தான். அது எப்படி ஒரு மண்ணுக்கு போய் நான் சரிதா செய்வேன் அப்படின்னு அல்லாஹ்வின் கட்டளையை மறுத்ததன் கணத்தில் அல்லாஹ் அவன் மீது கோபப்பட்டு சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போ என்று சொல்லி சொன்னான். அப்ப அல்லாஹ் சொன்ன கட்டளை என்ன, மனித மானத்தை நீ மதிக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நான் படைத்த முதல் படைப்பு, அதை கண்ணியம் செய்யும் விதமாக சரிதா செய் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்ட பின்பாக அவன் மறுத்த காரணத்தால் சொர்க்கத்திலிருந்து வெளியே போய்விட்டான். நாம் இன்னைக்கு எத்தனை பேர் மதிக்கிறோம், நம்மளுக்கு மதிப்பு உண்டாகணும், நாலு பேர் மதிக்கணும், நல்லபடியாக நம்மளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த மதிப்பை மரியாதையை பிறருக்கு கொடுத்து பழக்க வேண்டிய அந்த உணர்வு நம்மிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. எனவே வல்ல ரப்புல் ஆலமீன் நாட்டில் உள்ள குற்றங்களை குறைகளை எல்லாம் மறைத்து குற்றங்களை போக்கி அதே சமயம் மனித உரிமைகளை எல்லா விதத்திலும், அது மானங்களாக இருந்தாலும் உயிர்களாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அதை செழுமையாக ஆக்கி மக்கள் எல்லாம் அந்த விஷயத்தில் விழிப்புணர்வு அடைவதற்கு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.